பிரியமானவர்களே, ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா மன மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம். ஆண்டவரோடு நடக்கிற நம்மை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய சித்தம் இருக்கிறாரு. நமக்கு நிறைய விருப்பங்கள் வாஞ்சைகள்லாம் இருக்குது இல்லை, அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், ஆண்டவர் நிறைவேற்றி தருகிறார். நம்மை குறித்து தேவனுக்கு சில விருப்பம், ஒரு பெரிய சித்தம் இருக்கிறாரு. ஆண்டவர் கூட நடக்கிற என் பிள்ளைங்க, என் கூட நடக்கிற பிள்ளைங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை நம்ம அறிந்து கொள்ளணும் இல்லை. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்களேன், 1 தெசலோனிக்கேயர் 4:3, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதுதான் அவருக்கு விருப்பம். நானும் நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆகணும், இயேசுவோடு நடக்கிற பிள்ளைகள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆகணும், அதுதான் அவருடைய விருப்பம். அதுதான் உங்களையும் என்னை குறித்து தேவனுடைய சித்தம். என்ன, அவர் பரிசுத்தமுள்ள தேவன் இல்லை? நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தமுள்ள ஒரு தேவன். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றில பரிசுத்தராயிருங்கள் சொல்லியிருக்கல, அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அதனால நாமும் பரிசுத்தமுள்ளவளாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய பேச்சில், செய்கையில, பார்வையில, நடக்கையில, நம்முடைய குடும்பத்தில், பிஸ்னஸில், வேலையில, எல்லாவற்றில் அந்த பரிசுத்தம் இருக்கணுமா? என்ன, பரிசுத்தம் இல்லாமல் பரலோகத்து போக முடியாது. அவரை நாம் பரலோகத்தில் போய் தரிசித்து அவரோடு வாழ முடியாது. என்ன, அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் பரிசுத்த வாழ்க்கைக்கு நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும். நம்முடைய பரிசுத்தத்தை பாதிக்கிற எந்த விஷயத்தை விட்டு நம்ம வழி விலகணும், அது வேண்டான்னு சொல்லணும். ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு கேட்கணும். நானே உன்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர்னு அவர் சொல்லியிருக்கிறார். என்னால் பரிசுத்தமாக வாழ முடியலேன்னு தானே பிரச்சனை. அவரே சொல்கிறார், நான் உன்னை பரிசுத்தமாக்குறேன், உங்களை ஒப்பு கொடுங்க. இயேசுவோட நடக்க 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 அவர் பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமாகும். நீங்கள் அந்த பரிசுத்தம் ஆகி கொண்டே வருவதை நீங்கள் உணர்வீங்க. அதுதான் இயேசு கிறிஸ்துவோட நடக்கிறதுல ஒரு பெரிய பாக்கியம். சரியா, இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து என்னை பரிசுத்த பாதையில் நடத்துங்க, இன்னும் என்னை பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு கேட்குறீங்களா? தகப்பனே, நான் பரிசுத்தமுள்ளவனாய் பரிசுத்தம் உள்ளவளாய் மாற வேணும், இன்னும் பரிசுத்தம் ஆகணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களே, அதற்கு என்னை ஒப்பு கொடுக்குறப்பா. உம்முடைய பரிசுத்தம் எனக்குள்ளே வரணும், அந்த இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் எனக்குள்ளே காணப்படணும். நானே உன்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர்னு சொன்னீங்களே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. உம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு பரிசுத்தம் எனக்குள்ளே காணப்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.